தமிழகத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு 8 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது என உளவுத்துறை வழங்கிய தகவலை பாஜக மேலிடம் தமிழக நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளது. தமிழக பாஜக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது, தமிழகத்தில் லோக்சபா தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு இணையாக பாஜக 3வது அணி அமைத்தது. கூட்டணியில் பாமக, அமமுக, அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு இயக்கம், புதிய நீதிக்கட்சி, ஐஜேகே, தமமுக, இமகமுக ஆகிய கட்சிகள் இருந்தன. இது தவிர சிறிய கட்சிகள், சமூக அமைப்புகள் என மொத்தம் 125 இயக்கங்கள் ஆதரவு அளித்தன. மொத்தம் 19 தொகுதிகளில் பாஜகவும் அக்கட்சியின் தாமரை சின்னத்தில் கூட்டணி கட்சிகளின் 4 வேட்பாளர்களும் போட்டியிட்டனர். மற்ற கூட்டணி கட்சிகள் தங்களின் கட்சி சின்னத்திலும் சுயேச்சை சின்னத்திலும் போட்டியிட்டன. தமிழகத்தில் ஓட்டுப்பதிவு முடிந்த நிலையில் தொகுதி வாரியாக பாஜகவுக்கு கிடைக்கும் ஓட்டு சதவீதம், வெற்றி வாய்ப்பு நிலவரம் குறித்து உளவுத்துறை தகவல் சேகரித்து கட்சி மேலிடத்திடம் வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி, நெல்லை, கோவை, தேனி, தருமபுரி, ராமநாதபுரம், வேலூர், பொள்ளாச்சி ஆகிய 8 தொகுதிகளில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பாஜக மூத்த தலைவர் கூறினார்.